உமாவிருந்தகம் சேனலுக்கு உங்களை வந்து வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு பெண்கள் மட்டும் போகக்கூடிய பயணங்க. இது வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை மந்த்லி ஒன்ஸ் எப்படி வேணாலும் நடக்குங்க. அந்த பயணத்தை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேங்க. இந்த தடவை நாங்கள் போனது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுர் அரண்மனையும் நம்மாழ்வார் சமாதியும் தான் நாங்கள் போனதுங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் கடவுர் அரண்மனை பற்றி சொல்லிடுறேங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜமீனுடைய பேர் வந்து முத்தையா அவங்க தாங்க. இப்போ வந்து அவர் இல்லைங்க, காலம் ஆயிட்டாருங்க. இது வந்து அவருடைய சின்ன வயசு போட்டோங்க. இது வந்து அவருடைய மனைவிங்க. இவர் வந்து 5 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாருங்க. ஏகப்பட்ட சேவைகள் வந்து மக்களுக்காக செஞ்சுருக்கிறாருங்க. அவங்களுடைய மனைவி வந்து ஏகப்பட்ட கலைகள் வந்து கற்றுருந்துருக்காங்களுங்க. பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹிந்தியில் வந்து அத்தனை எக்ஸாம்ஸும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களுங்க. அப்புறம் பரதநாட்டியம் அத்தனை லெவல்ஸும் முடிச்சிருக்காங்களுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஏ சோஷியாலஜி வேறு படிச்சிருக்காங்களுங்க. அவங்க பரதநாட்டியம் கற்றுக்கிட்டதே வந்து அவங்க வந்து 3வது பையன் வந்து காலேஜ் படிக்கும்போது தான் அவங்க கற்றுக்கிட்டதேங்க. இது அத்தனையும் வந்து முத்தையா ஐயாவுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே அவங்க பண்ணலைங்க. பயங்கரமான சப்போர்ட்டுங்க அவர் இவங்களுக்கு. இதுதான் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோங்க, நாங்கள் போனப்போ எடுத்துக்கிட்டது. பாருங்க, இன்னுமே வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்களால கொஞ்சம் நடக்க முடியலைங்க. நாங்கள் அவங்க கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோங்க. இதுதான் முத்தையா ஐயாவுடைய ரீசன்ட் ஃபோட்டோங்க. இவர் வந்து 2018 வந்து காலம் ஆயிட்டாருங்க. நாங்கள் வந்து அந்த அரண்மனைக்குள்ளே போக முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லேயே தான் இருந்தோங்க. பெர்மிஷன் கேட்டுதான் வச்சுருந்தோங்க. ஆனாலும் அவங்க உள்ளே விடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கத்துலேயும் இருந்தோங்க. ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியும் எங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சி நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களுங்க. நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் வாங்கிட்டு போகலிங்க. ஆனால் எங்களை அனுப்பிச்சி வைக்கும்போது அவங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஸ்நாக்ஸையும் கொடுத்து தான் அனுப்பிச்சி வச்சாங்களுங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருந்ததுங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முத்தையா ஐயாவுடைய அப்பா தாங்க. வீரபாண்டியன் கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறை இருக்கார் இல்லைங்களா, அவரை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி கூட இந்த அரண்மனைக்கு வந்து இருக்குதுங்க. அதாவது ஊமத்துறை அவங்க இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த அரண்மனையில் வந்து இருந்திருக்காங்களுங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் இந்த ஜமீனுக்கும் நல்ல உறவு வந்து இருந்திருக்குங்க. ஊமத்துறையோ ஐயாவையும் காப்பாற்றியாகணும், பிரிட்டிஷ்கிட்டையும் நல்ல இணக்கத்தோடு இருக்கணும். என்ன பண்ணலான்னு யோசிச்ச அந்த ஜமீனில் வந்து என்ன யோசித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்துக்கு வந்து எப்பவுமே வந்து காவடி வந்து போகுங்க. கடவுர்லேருந்து பழனி வரைக்கும் காவடி எடுத்துகிட்டு போவாங்களுங்க. அந்த காவடியோட ஒன்றா ஊமத்துறை ஐயாவை வந்து அப்படியே தப்பிக்க விட்டுட்டு காப்பாற்றிட்டாங்களுங்க. அதோடைய நினைவாக வந்து இன்னுமே வந்து காவடி வந்து தைப்பூசத்துக்கு வந்து பழனிக்கு வந்து இன்னுமே வந்து கடவுர்லேருந்து போயிட்டு தான் இருக்குதுங்க. இவர் வந்து முத்தையா ஐயாவுடைய பையன் மோகனுங்க. பக்கத்தில் இருக்கிறது அவங்களுடைய மனைவிங்க. இவங்களை நாங்கள் சந்தித்தோம், ரொம்ப நேரம் பேசினோம், நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இன்னுமே வந்து அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இவங்களை வந்து துரை அப்படின்னும் இவங்களை வந்து தாய் அப்படிங்கிற சொற்களை வச்சு தான் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்களுங்க. இன்னுமே வந்து முக்கியமான விஷயங்களுக்கு வந்து இவங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் செய்கிற மாதிரி தான் இருக்குங்க. இவரும் நல்ல ஓவியம்லாம் நிறைய வரைவாருங்க. எங்கள் கண்ணுக்கு பட்ட ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்னால் வந்து எல்லாமே வந்து வீடியோவை எடுத்து கவர் பண்ண முடியலைங்க. அடுத்த ட்ரிப்பு போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் வீடியோ, சூப்பரான வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. காமராஜர் ஐயா கூட இங்கே வந்து தங்கிட்டு போயிருந்துருக்குறாங்களுங்க. இந்த ஜமீனுக்கு சொந்தமான பெருமாள் கோயில் வந்து பக்கத்தில் இருக்குங்க. அங்கே வந்து பூஜைகள் எல்லாமே வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்களுங்க. இங்கே வந்து வருஷம் மாசி மாதம் மகா நட்சத்திரத்தன்னைக்கு தேரோட்டத்தோட மிக சிறப்பாக வந்து விழாவை வந்து கொண்டாடுறாங்களுங்க. இந்த பிளேஸ் வந்து அரண்மனைக்கு பின்னாடி இருந்த இடந்தாங்க. அங்கே பாருங்கள் இருக்கிற பெரிய பெரிய தாலியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் தான் வந்து அந்த காலத்தில் வந்து பால் காய்ச்சிருக்காங்க. வரவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் வந்து இதில் தான் செஞ்சு வயிறார பசி ஆற வச்சு தான் அனுப்பிச்சே விட்டுருக்காங்க. நம்ம வந்து இப்போல்லாம் ஒரு சின்ன குக்கரில் சாப்பாடு செய்கிறக்கே நம்மளால் முடிய மாட்டேங்குதுங்க. ஆனால் பாருங்கள் அந்த காலத்தில் வந்து எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சமையல் செஞ்சு வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களுங்க. இந்த பொக்கிஷங்கள் எல்லாமே வந்து ரூமில் தான் இருந்ததுங்க. நாங்கள் அப்படியே மேலாப்பில் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா, யார் மூலமாவது போக முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கடவுர் அரண்மனையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் சமாதி தாங்க. இந்த இடத்துக்கு பேர் வானகம்னு பேருங்க.
ஃபஸ்ட்டு நாங்கள் போனோன்னா அங்கே வந்து லஞ்ச் முடிச்சிட்டோங்க. முடிச்சுட்டு அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்தோம். பயங்கர குளுமையாக நல்ல ரம்யமாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த இடம். நம்மாழ்வார் பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூருங்க. தஞ்சாவூரில் வந்து விவசாயம் செய்கிறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. நல்லா தண்ணி இருக்கிற இடம்தான். எங்கே வந்து இயற்கை விவசாயம் செய்ய முடியாதோ அந்த மண்ணில் நம்ம விவசாயத்தை செய்கிறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய சவால். அதனால் முதல் வந்து நிறைய பேர்த்துடைய சப்போர்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 45 ஏக்கர் வாங்கினாருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்தையே சுற்றி மாற்றினார். இன்னும் அதுக்கான பணி வந்து நடந்துட்டு தான் இருக்குதுங்க. சுற்றியுமே இப்போ ரொம்ப செழிப்பாக நல்ல குளுமையாக இருக்குதுங்க அந்த இடமே. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இயற்கை விவசாயத்துக்கு உண்டான பயிற்சியை வந்து அவங்க வந்து மாதம் மாதம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்களுங்க. இப்போ கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால இந்த பயிற்சி வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக வந்து நிறுத்தப்பட்டிருக்குங்க. நாங்கள் வந்து December end தான் போனோங்க. அதனால் அவருடைய நினைவு நாளும் அந்த டைமில் தானே வரனால அந்த ஏரியாவெல்லாம் வந்து தூய்மைப்படுத்துகிற பணி வந்து நடந்துட்டு இருந்ததுங்க. இது வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து வாங்கின அவார்ட்ஸ் அதெல்லாம் தாங்க. இந்த இடத்துல தான் வந்து அவர் தங்கி இருந்தாருங்க. இது எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருந்ததுங்க. நாங்கள் வெளியிருந்து தான் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். நம்மாழ்வார் ஐயா வந்து ஏன் வந்து தஞ்சாவூரை விட்டுட்டு இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறதுக்கான கதைகளை வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து அழகாக சொல்லுவாங்களுங்க. நீங்கள் இந்த இடத்த வந்து குழந்தைங்களோட போய் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்துடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, இந்த ட்ராவல் விலாக் இதோடு முடியுதுங்க. கடைசியாக நாங்கள் கிளம்பும்போது வந்து சூப்பராக ஆவாரம்பூவில் வந்து டீ போட்டு கொடுத்தாங்களுங்க. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. ஆவாரம்பூ அங்கேயே வந்து பொறிச்சுங்க, நல்லா காய வச்சு அதை வந்து உரலில் போட்டு இடித்து சளிச்சு பேக் பண்ணியும் விற்கிறாங்க. நம்ம வேணால் வந்து வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உமாவிருந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூங்க.